ஸ்டே கார்ட்ஸ்னு வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் வண்டியே நம்ம எடுக்கிறது. ஏன்னா நம்ம நம்பி ஒரு ஃபேமிலி வருவாங்க, அவங்களுக்கு நம்ம தெளிவான வண்டியை கொடுக்கணும். கஸ்டமரோட திருப்தி முக்கியம். வந்து வண்டி பார்க்குறாங்க, ஓட்டி பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ நம்ம அதுக்கு அதை பார்த்து பண்ணிக்கணும். ரோடு பார்த்திங்க அப்படின்னா தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோடு. இப்போ ஹைவேஸ் வேலை போயிட்டுருக்கு. ஸோ இதில் பாவூர்ச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல, தென்காசி மாவட்டம் பாவூர்ச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்குது. அதுக்கு அப்படியே மேல்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதிய ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்கே ஆட்டோ கன்சல்டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் ஒரு மாருதி சுசுக்கியில் ஒரு மூணு வண்டி வந்து அப்டேட்டில் வந்திருக்கு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய பாதையில் பாவூர்ச்சத்திரத்தில் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதோட மேல் பக்கம் எஸ்கே கார்ஸ்னு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சார் தான் வந்து நம்மளோட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம எப்போ சார் ரன் பண்ணியிருக்கோம், இப்போ என்ன மாதிரிலாம் கார் எடுத்திருக்கோம், ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்? இப்போது இதெல்லாம் ஓப்பன் பண்ணி 1 வீக் ஆகுது. அப்புறம் மூணு கார் எடுத்துருக்குறோம். ஆல்டோ, கேட்டன், மாருதி சுசுக்கி, ரொம்ப ஃபேமஸான கம்பெனி, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் ஒரு மூணு வண்டி எடுத்துருக்கீங்க? ஆமாம், மூணு வண்டி. ஆல்டோ கேட்டன்னு ரெண்டு நிற்கிது, ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று நிற்கிது. நாங்கள் வந்து வண்டி வந்து பார்த்து தெளிவாக தான் எடுப்போம். தெளிவான வண்டி, இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் வண்டியை நம்ம எடுக்கிறது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி வருவாங்க, அவங்களுக்கு நம்ம தெளிவான வண்டியை கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வண்டி பார்த்து எடுக்கணும். எடுத்துருவோம். இப்போ கஸ்டமர் மேலே கேட்டு வராங்க வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நம்ம முதல்ல போக கஸ்டமரோட திருப்தி தான் முக்கியம். திருப்தி தான் முக்கியம். ஆமாம், கஸ்டமரோட திருப்தி முக்கியம். வந்து வண்டி பார்க்குறாங்க, ஓட்டி பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ நம்ம அதுக்கு அதை பார்த்து பண்ணிக்கிடுவோம். அவங்களுக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் இருந்தாலே போதும். சரி, கையில் கொடுத்துருவீங்க? ஆமாம், கையில் கொடுத்துருவோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் ஆடியன்ஸ் யார் இருந்தாலும் சரி. ஸோ எஸ்கே கார்ஸ்னுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மூணு வண்டி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து சாட்டையும் கேட்டுட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வேணும்னா வந்து உடனே வந்து இமீடியட்டாக காண்டக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ரேட் வந்து பார்கெயின் பண்ணி எந்த அளவுக்கு அவங்களால பெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சார், இப்போ என்னென்ன கார் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்கே கார்ஸில் ஃபஸ்ட்டு அப்டேட்டில் இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் ஆல்டோ 800. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக லைவாக பாருங்கள். ஒயிட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. பாடி ஸ்டிக்கர்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு, விஎக்ஸ்ஐ டைப்பு. எக்ஸ்டீரியரில் பெரிய அளவில் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்குறாங்க. ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ. வண்டியில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா முத கொண்டு வண்டியில் வந்து வருது. வண்டியோடைய எக்ஸ்டீரியரை அப்படியே வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 மாடல். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி. வண்டியோட ஃப்ரண்ட் சைட் டிசைன் வந்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஃபோக்லாம் எல்லாமே வந்து வண்டியில் வந்து வருது. வண்டியினுடைய டயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த சைட் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60-70 இருக்குது. இந்த சைட் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் பேக் சைட் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30-40 இருக்கும். ஸோ இந்த சைட் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 60-70 இருக்குது. இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியில் இன்டீரியர் ரெஃபரன்ஸ் பாருங்கள். இன்டீரியர்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குதுங்க. பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டர் அப்படியே லைவாக பாருங்கள். 62,000 மட்டும் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஏசி எல்லாமே பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது. டேஷ்போர்ட் கண்டிஷனில் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குங்க. ஒரு புது வண்டி எடுத்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. வண்டி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ செட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட் ரெண்டு உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதையும் வீடியோலேயே பார்த்துக்கோங்க. ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து அடித்து போட்டுக்கிறாங்க. வண்டியோடைய பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள், நல்லா தெளிவாக ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குது. பேக் சீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டியோட பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள், நல்லா தெளிவாகவே இருக்குது. ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா கட் மேட் எல்லாமே வந்து வண்டியில் வந்து கிடக்கு. வண்டி பேக் சைட்லேருந்து இன்டீரியர் ரெஃபரன்ஸ், டேஷ்போர்ட் கண்டிஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக இருக்குங்க. ஒரு புது வண்டி எடுத்தால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜென்யூனாக இருக்குது. பேக்கில் இது கூட வந்து உங்களுக்கு வந்து போகல, நல்லா நீட்டாகவே வந்து வச்சுருக்காங்க. ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் வந்து லைவாக இருக்குது. டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிக்கி ஸ்பேஸ் வந்து பாருங்கள், டிக்கி ஸ்பேஸுமே நல்லாயிருக்கு.
ஸ்டெப்னி கூட உங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸ்டெப்னி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக ஃபுல் கண்டிஷன்லேயே வந்து ஸ்டெப்னி வந்து இருக்குது. டூல்ஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே வந்து அவைலபிளாகவும் இருக்குது. இந்த 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஆல்டோ கேட்டன் விஎக்ஸைட். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 290,000 ரூபா ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நேரில் வந்தால் அந்த ரேட்டே குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். அடுத்து எஸ்கே கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்டோ கேட்டன். இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷன்லாம் அப்படியே லைவாக பாருங்கள். வண்டி பாடியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பம்பர் அப்புறம் பேக் பம்பரில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து வண்டியில் இருக்குது. வண்டியினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது. வண்டியில் பேக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு டயருமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்டடான புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. அப்போலோ டயர் வந்து புது டயர் வந்து வண்டியில் கிடக்கு. ரெண்டு டயருமே புது டயர் தான். ஃப்ரெண்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ரெண்டும் உங்களுக்கு வந்து 60-70 இருக்கும். வண்டியோட இன்டீரியர் அஃபியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டராக நீங்கள் வந்து அப்படியே லைவாக பார்க்கலாம். 75,000 ஓடி இருக்குது. ஜேவிசி மியூசிக் செட்டு வந்து போட்டுக்கிறாங்க. எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி. ரொம்ப லோ பட்ஜெட்லேயே வந்து கோட் பண்ணுறாங்க. சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள். ரெக்ஸினில் போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவே வந்து கிடக்குது. பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள். டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்து வண்டியில் வந்து வந்துடுது. பேக் சீட் கவர்ஸை அப்படியே பேக் சைட்லேருந்து பாருங்கள். வண்டியில் டிக்கி ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். டிக்கி ஸ்பேஸ் ஸ்டெப்னி எல்லாமே ஸோ இதில் தான் கிடைக்கு. டிக்கி ஸ்பேஸுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பேக்கில் இருந்து இன்டீரியர் அஃபியரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது. டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. ஸ்டெப்னி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90% மேலே வந்து இருக்குது. அண்டு உங்களுக்கு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கி டூல்ஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ இன்ஜினோட ஹெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆல்டோ கேட்டனுடைய இன்ஜின் ஹெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அடிக்கடி போடாமல் ஒரிஜினாலிட்டி லுக்கிங்கில் தான் இருக்குது. பேட்டரி எல்லாமே நல்லா குட் கண்டிஷனாக இருக்குது. இன்ஜின் வேறு லெவலில் இருக்குங்க. இன்ஜினை இப்போ ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் கேட்கலாம். லைட்டாக ரேஸ் பண்ணுங்க. இன்ஜின் வந்து பக்கா தெளிவாக இருக்குங்க வண்டியில். இந்த ஆல்டோ கேட்டனுக்கு 2011 மாடல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் வந்து கோட் பண்ணுறாங்க. 185,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நேரில் வந்தால் இந்த ரேட்டே குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து லைவாக தான் இருக்குது.